விசன் சினிமா ஹோஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் யூ ட்ரீம் வெகேஷன் ஸ்டார்ட்ஸ் டூ நைன் தௌசண்ட் நைன் நைன் ஜி டி ஹாலிடேஸ் இருபத்தி அஞ்சு வழக்குனால் இது வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து வரைக்கும் வெறும் இருபத்தஞ்சு வழக்கு தான் விசாரணை முடிஞ்சிருக்கு தண்டனை பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு பேர் தான் அப்படின்னா என்னன்னா ஓவரால் பார்த்தா ஒரு சதவீதம் கூட கிடைக்கும் தளபதி தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாருல்ல மிசா காலத்தை விட மோசமா ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் வந்து ஒரு சிறையில வைக்க வேண்டிய வழக்கு முதல்ல இது பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு கிளை அமைப்பு மாதிரி இந்த அமைப்புகள்லாம் செயல்பட்டு இருக்கும் சிறைன்றது ஒரு நாள் ரெண்டு நாள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சீமான் இருந்தால் தெரியும் வெறும் வாய்ஸ் ஆடால் மட்டும் விட்டுன்னு இருந்தால் சீமானுக்கு தெரியும் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத வேடிக்கையாக இருக்குங்கிறாங்க தமிழ் அஜித் பவாரை வந்து பிரதமர் அவர்கள் முதல் நாள் பேசுகிறாரு அஜித் பவார் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லிட்டு மறுநாள் கட்சி மாறினோன்னா அவர் ஒரு புனிதர் மாதிரி வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி அவங்க ஒரு ஒரு வேஷம் போட்டாங்கல்ல ஏமென் விஸ்வாசுன்ற நபர் யாரு நாராயணராணன்ற நபர் யார் எல்லாரு மேலேயும் அமலாக்கத்துறை வழக்கு பதிஞ்சிங்க எல்லாரையும் மிரட்டினீங்க எல்லாரையுமே உங்கள் கட்சிக்கு மாறுற வரைக்கும் யாரையுமே நீங்கள் உடல் அப்துல் பாலாஜி ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்லப்பட்டது இப்போ அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்குமா நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துகளை பரிந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவானன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடச்சிருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுருக்கு இல்லை இது வந்து வழக்கமாக ஒரு வழக்குக்கு என்ன நிபந்தனை கொடுப்பாங்களா அப்படி தான் கொடுத்துடுறாங்களா தவிர இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைமை செயலகம் போகக்கூடாது அங்கே கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாதுன்ற மாதிரியான கண்டிஷன்லாம் போட்டுருந்தாங்க இது வந்து நார்மலான ஒரு கண்டிஷன் தான் ரெண்டு பேர் வந்து ஜாமீன் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாட்சிகளை கூடாது இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு இதுதான் இது வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் வந்து இந்த வழக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லவே கிடையாது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த அமலாக்கத்துறை வந்து முழுக்க முழுக்க மோடியோட கைப்பாவியாகவே செயல்பட ஆரம்பிச்சிச்சு எப்போயும் சொல்கிறது வந்து சிபிஐ இன்கம் டேக்ஸு இந்த இடி இந்த இடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் ஆறாயிரம் வழக்குகள் வந்து இது வரைக்கும் அந்த இடியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி பதிமூணு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு விசாரணை முடிந்த வழக்குகள்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வழக்கு தான் இது வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வெறும் இருபத்தஞ்சி வழக்கு தான் விசாரணை முடிஞ்சிருக்கு அறிவிக்கப்பட்ட தண்டனை அறிவிக்கப்பட்ட வழக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதில் வெறும் இருபத்தி நாலு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனை பெற்றவர்கள் ஆறாயிரம் வழக்குல ஸோ தண்டனை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு பேர் தான் அப்படின்னா என்னென்னா ஓவரால் பார்த்தா ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்போ அமலாக்கத்துறை வந்து சம்பந்தமே இல்லாமல் இந்த வழக்குக்குள்ளே வராங்க சம்பந்தமே இல்லாமல் மணி லாண்ட்ரிங் வழக்கு இது மேலே போடுறாங்க நீங்கள் இப்போ சமீப காலமாக உச்சநீதிமன்றம் பிணை கொடுத்த எல்லா வழக்குமே இந்த பன் மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் அது மணி சுசேடியாவாக இருக்கட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இல்லைன்னா கவிதா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் எல்லா வழக்குலேயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்லுது என்னென்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை வந்து பாதிக்கக்கூடாது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கோட ஒரு நோக்கம் வந்து முதல்ல ஜாமீன் ரெண்டாவது தான் சிறை நீங்கள் எல்லா வழக்கிலேயுமே என்ன பண்ணுறீங்கன்னா அமலாக்கத்துறை அவங்க கேட்குறாங்க உச்சநீதிமன்றம் நீங்கள் எல்லாத்துலேயுமே சிறையில் இருக்கீங்க ஜாமீனை பற்றியே பேச மாட்றீங்க அப்போ இந்த வழக்குக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து முடிப்பீங்கன்றதுக்கு அமலாக்கத்துறை கிட்டே பதில் இல்லை எத்தனை வருஷம் கேஸை நடத்துவீங்கன்னே தெரில அப்போ கேஸை எத்தனை வருஷமே நடத்தவே தெரியாத ஒரு அமலாக்கத்துறை எத்தனை நாள் வந்து ஒருத்தன் ஒரு நபரை வந்து நீங்கள் சிறையில் வச்சுருக்க முடியும் ஸோ அப்போது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக தனி மனிதன் உரிமைக்கு புறம்பாக தான் இந்த வழக்கை இவங்க எடுத்துன்னு போய் எத்தனை நாட்கள் இதை வச்சுருந்தாங்களே தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது செந்தில் பாலாஜியால் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கொங்கு மண்டலத்தில் வந்து மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா கட்சியை வந்து அவங்க இதை வளர்த்து எடுத்துடுற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இதை பண்ணாங்க அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருந்தார் அது நிச்சயமாக இன்றைக்கி வரைக்கும் அங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அது இருக்கிறது யாரும் வந்து மறுக்கவும் முடியாது மறைக்கவும் இதுதான் உண்மை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசும்பொழுது சொன்னீங்க கொங்கு மண்டலத்தில் த தனக்கு தடையாக இருப்பார் தங்கள் கட்சிக்கு தடையாக இருப்பாருன்னு எதிர்கட்சிகள் நினச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவர் ஜாமீன் கிடச்சதுக்கப்புறம் அங்கே திமுகவுடைய பலம் இன்னும் எப்படி இருக்கும் இல்லை இப்போது தளபதி தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறார்ல அதாவது வந்து இது வந்து மிசா காலத்தை விட மோசமாக ஒரு பதினைந்து மாதங்களுக்கு மேலே ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் வந்து ஒரு சிறையில் வைக்க வேண்டிய வழக்கு முதல்ல இது இல்லை அப்போ நீங்கள் அதை வைக்கிறீங்கன்னா அதுதான் தலைவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அதாவது கைது செய்து சிறையில் வைத்து விடுவதால் மனம் உடைந்து விடுவார் என்று நினைக்க தேவையில்லை புடம்போட்ட தங்கம் போல் வெளிவருவார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்னென்னா நீங்கள் வந்து எங்களை வந்து திமுக வந்து ஒரு விஷயம் எப்படின்னா எந்த ஒரு தொண்டனையும் விட்டு கொடுக்குற இயக்கம் திமுக கிடையாது அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல அமலாக்கத்துறையை வச்சு ஒருத்தரை மிரட்ட முடியும் அப்படின்னு மோடி நினைக்கிறாரு ஒன்றிய அரசு நினைக்குதுன்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு கட்சி வந்து விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்காது நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அமலாக்கத்துறை வர்றது சம்மந்தமே இல்லாமல் மணிலாண்ட்ரிங் வழக்கு போடுறது சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் இந்த வழக்கில் இருக்குது ஏன்னா மோடி வழக்கமாக பாருங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது அதாவது அஜித் பவாராக இருக்கட்டும் இல்லைனா ஹேமந்த் பிஸ்வாஸா இருக்கட்டும் இல்லைனா சிவராஜ் சிங் சௌகானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்காங்க ஆனால் இவங்க மேலே இருக்கிற எந்த ஒரு ஊழல் வழக்கு பற்றியுமே மோடி அவர்கள் பேசதில்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமலாக்கத்துறையை வேணுன்னு உங்களுடைய இன்னொரு அணிகள் மாதிரி செயல்படுத்துறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு கிளை அமைப்பு மாதிரி இந்த அமைப்புகள்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்க இடத்துல நாங்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிஜேபி இந்த வழக்குக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் கொட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டால் நல்லது இல்லைன்னா மிகப்பெரிய மக்கள் வந்து பிஜேபியை புறக்கணிப்பாங்கன்றது மோடி அவர்கள் உணர்ந்தால் நல்லாயிருக்கும் இது வெறும் ஜாமீன் தான் விடுதலை இல்லை அப்படிங்கிறாங்க செய் அதுக்கு போய் திமுக அளவுக்கு வெடி வெடிச்சலாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஜாமீன் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் அந்த ஜாமீன் வந்து எதுக்காக நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டது யாரை பார்த்து கேட்டுச்சு அமலாக்கத்துறையை பார்த்தன்னா கேள்வி கேட்டாங்க அப்போ அமித்ஷா இது தமிழிசை சவுந்தரராஜ் வந்து ஏன் அதை மாட்டுறாங்க ஸோ நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த அமலாக்கத்துறை தன்னுடைய செயல்பாடுகள் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன் நான் ஒரு சொன்ன ஒரு புள்ளியோரம் இருக்குல்ல நீங்கள் ஒரு சதவீதம் கூட நான் வெற்றி பெறாத ஒரு அமலாக்கத்துறை எப்படி எத்தனை பேரை கைது பண்ணுது அப்போ அதுதானே கேள்வி நீங்கள் வழக்கு என்ன வேணால் போயிடுங்க உச்ச நீதிமன்றம் சொல்கிறது தான் முதலில் ஜாமீன் இரண்டாவது தான் சிறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதலில் சிறை அதுக்கப்புறம் தான் ஜாமீன் பேசுகிறீங்க அந்த ஜாமீனுக்கு சம்மந்தமே இல்லாமல் வருஷ கணக்கில் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன அதை தான் நாங்கள் கேட்குறோம் ஜாமீன் கொடுக்கவே கூடாதுன்னு நின்னது நாங்கள் இல்லை நீங்கள் அப்போது உங்களுக்கு அது உங்கள் மூஞ்சில் தான் கறிப்பூசியிருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றம் உங்கள் மூஞ்சில் கறிப்பூசினதை நீங்கள் தயவு செஞ்சு உணர்ந்தால் நல்லது நீங்கள் உணராமல் வாழ்ந்துன்னு இருக்கீங்க தியாகின்னு சொல்கிற அளவுக்கு என்ன தியாகம் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு கேட்குற சீமான் மறந்துடுவாங்களா இல்லை இல்லை அதாவது தியாகி அப்படின்னா ஒரு சிறைன்றது ஒரு நாள் ரெண்டு நாள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் சீமான் இருந்தால் தெரியும் வெறும் வாய்ஸ் ஆடால் மட்டும் விட்டுன்னு இருந்தால் சீமானுக்கு தெரியாது ஸோ நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்து இன்னைக்கு எத் இத்தனை அரசியல்வாதிகளை பாஜக மிரட்டி தன் கட்சிக்கு மாத்துச்சுன்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எந்த விதத்துலேயும் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக போராடி சட்டத்துக்கு முன் திரும்பவும் சொல்கிற சட்டத்திற்கு முன் உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஜாமீன் பெற்று வந்திருக்கார் அதை நம்ம உணரணும் சட்ட போராட்டம் இந்த நாட்டில் சாதாரண விஷயம் கிடையாது முடியுமா நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருக்க முடியுமா சீமான வெறும் வாய் வெறும் வாய் இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் வாய் வெறும் வாய் அந்த வெறும் வாயில் மெல்கிற சீமானுக்கெலாம் தெரியாது சும்மா பொய் புரட்டு இதை மட்டுமே நம்பி வாழ்கிற சீமானு நாவடக்கத்தோடு பேசுனா ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ நாள் உறுதியாக தைரியமாக இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க இது உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத வேடிக்கையாக இருக்குங்கிறாங்க தமிழ் ஒரு முறைகேடு வழக்கில் உள்ளே போயிட்டு உறுதியாக இருந்தார்னு சொல்கிறதே வேடிக்கையாக இருக்குது இல்லை ஆமாம் உறுதியாக இருக்கிறாருன்றது எப்படி உணரணும்னா அஜித் பவாரை வந்து பிரதமர் அவர்கள் முதல் நாள் பேசுகிறார் அஜித் பவார் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லிட்டு மறுநாள் கட்சி மாறினோன்னா அவர் ஒரு புனிதர் மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாதிரி அவங்க ஒரு ஒரு வேஷம் போட்டாங்கள்ல அப்போ அந்த மாதிரி இவங்க எதிர்பார்த்த மாதிரி தானே இவங்க ட்ரை பண்ணாங்க அதை ஆனால் இவர் வந்து அதை எதுக்குமே வந்து செவி சாய்க்காம நின்னது வந்து புடம்போட்டை தங்க மாதிரி தானே நின்னார் அப்போ அது வந்து பெரிய விஷயம் தானே ஹேமந்த் என்ற நபர் யார் என்ற நபர் யார் அப்போ இந்த நபர்கள்லாம் நீங்கள் எப்படி உங்கள் கட்சிக்கு கூப்பிட்டு வந்தீங்க எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை வழக்கு பதிஞ்சிங்க எல்லாரையுமே மிரட்டினீங்க எல்லாரையுமே உங்கள் கட்சிக்கு மாறுற வரைக்கும் யாரையுமே நீங்கள் உடல்ல இதே குற்றச்சாட்டு தான் உங்க மேலேயும் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எங்கள் மேலே யார் நாங்கள் யார் மேலேயுமே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் நீங்கள் அதை ஒரு விஷயத்தை தெளிவாக அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் இந்த வழக்குக்கோ அமலாக்கத்துறைக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த முதல் நீங்கள் சொல்கிற அந்த பழைய வழக்குக்கும் மணி லாண்ட்ரிங் வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் நாங்கள் கேட்குறது ஸோ அந்த வழக்குன்றது ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட வழக்கு எங்கே இருந்தது அது எப்படி நீங்கள் அமலாக்கத்துறைக்கு மாற்றினீங்க அதுக்கப்புறம் எப்படி மணிலாண்ட்ரிங் வந்தது அதுதான் நாங்கள் கேட்குறோம் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சுயநலமாக நீங்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தினீங்கன்றது தான் உச்சநீதிமன்றத்தோட கொட்டு உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்ட கேள்வி எதற்காக நீங்கள் எத்தனை நாள் ஜெயிலில் வச்சுருக்கீங்க தான் கேள்வி அதுக்கு என்ன பதில் வச்சிருந்தது அமலாக்கத்துறை ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு உத்தர நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்கு அதுக்கு என்ன பதில் இதுதான் நாங்கள் கேட்குறது ஸோ அப்போ நீங்க முழுக்க முழுக்க வேடிக்கை பார்க்குறீங்க அவ்வளவுதான் அமைச்சரவை மாற்றம் வரும் வரும்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ செந்தில் பாலாஜி விடுதலைக்கு அப்புறம் அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்லப்பட்டது இப்போ அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்குமா சார் அமைச்சரவை மாற்றம்ன்றது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் ஸோ முதலமைச்சர் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுன்றது அவருக்கு கரெக்டான நேரம் பார்த்து அவருக்கு தெரியும் அதனால் முதலமைச்சர் வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ நிச்சயமாக செய்வார் தலைவர் ஏற்குமே சொன்னதுதான் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார் அதையே நான் பதிலாக சொல்ல ஆசைப்பட்றேன் செந்தாஜி அமைச்சராவாரா அதை நான் சொல்லல மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது கருத்துக்களை நன்றி நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு